இப்போ நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து செகண்ட் ஓடிஐ மேட்ச்ல நம்ம ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா டாஸ் போடும் போதே கொஞ்சம் தளர்ந்து இருப்பாரு. அதை பத்தி நம்ம விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ஒரு பேட்டில வந்து பேசியிருக்காரு. அவர் என்ன சொன்னார்னு சொல்லி ஃபுல்லா பாக்கலாம். இப்போ நடந்து முடிஞ்ச மேட்ச்ல நம்ம ரோஹித் சர்மா மறந்ததுக்கு நிறைய காரணம் இருக்கு. அவரு கிரவுண்ட்ல மட்டும் அப்படி கிடையாது, ரூம்லயும் அதோட மோசமா தான் இருப்பாரு. அவரோட போன் கூட எங்க வச்சாருன்னு அவருக்கு தெரியாது. ஒரு தடவை அவரோட ஐபேடையும் பாத்தீங்கன்னா மறந்து வச்சுட்டு வந்துட்டாரு, அது எங்க வச்சாருன்னு சொல்லி அவருக்கே தெரியல. ஆனா அவர்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, ஒழுங்கா பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லி. பட் ஆனா அவர் வந்து தொலைஞ்சா ஒன்னு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டா சொல்லுவாரு. அவர் டெய்லி யூஸ் பண்ற மொபைல் ஐபேடு இதெல்லாம் தொலைச்சது கூட பிரச்சனை இல்ல. ஒரு தடவை பாஸ்போர்ட்டே மறந்து வச்சுட்டு வந்துட்டாரு. அதனால எங்க கோச் எப்பவுமே ரோஹித் சர்மாவோட பேக்ல எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் பஸ்ஸே எடுக்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம ரோஹித் சர்மாவுக்கு மறதி வந்து அதிகமா இருக்கு. பொதுவா அவர் வந்து ஏதாச்சும் ஒரு பிரஷர்ல இருந்தாரு அப்படின்னா மத்த விஷயத்தை பத்தி யோசிக்கவே மாட்டாரு, மத்த விஷயம் எல்லாத்தையுமே மறந்துருவாரு. எங்க டீம் பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா வச்சு நிறைய பண்ணே போகும் அப்படின்னு சொல்லி இப்ப ரீசெண்டா நடந்த பேட்டியில நம்ம விராட் கோலி வந்து பேசியிருக்காரு.